பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவன் யாருக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே வேத புத்தகத்தில் காணப்படுகிறது அல்லவா. இன்னைக்கு ஒரு கூட்டத்தாருக்கு தேவன் நன்மை செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 1:20. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். எந்த மருத்துவச்சிகளுக்கு? எகிப்தின் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். எது நிமித்தம்? அவங்க என்ன செய்தாங்களா? எபிரேய ஸ்திரீகள் அவர்களுடைய பேர்கால நேரத்துல மருத்துவச்சிகளை தேடுவாங்க இல்லையா, இந்த மருத்துவச்சிகள் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் போது ஆண் குழந்தையாக இருந்தால் அதை கொஞ்சம் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி பார்வோர் ஆணையிட்டு இருந்தார். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தாங்களா? தேவனுக்கு பயந்து, நல்லா கவனிக்கணும், தேவனுக்கு பயந்து எபிரேய ஸ்திரீகளுக்கு தீமை செய்யலையா, அவங்களுடைய குழந்தைகளை கொன்று போடாமல் அதை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்களா. பார்வோன் கேட்டபோது மருத்துவச்சிகள் சொல்லிட்டாங்க, எபிரேய ஸ்திரீகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள், நாங்க போறதுக்குள்ள அவங்க குழந்தைகளை பெற்று எடுத்து விடுவார்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்த மருத்துவச்சிகள், அவர்கள் புறஜாதியாராய் இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். தேவன் அறியாத ஜனங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நன்மை செய்வாரா? எப்போ? தேவனுக்கு பயந்து தேவனுடைய ஜனங்கள் மேல் கை போடாம தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்யறவங்களுக்கு தேவனும் நல்லவராகவே இருக்கிறாரா, நன்மை செய்கிறவராய் இருக்கிறாரா? உலகத்துல என்ன நடக்கு? தேவனுடைய ஜனங்கள் மேல் அநியாயமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க, அது பற்றி எரியும். நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் போது, தேவனுடைய ஊழியர்களுக்கு அவருடைய ஊழியர்களுக்குள்ள குறைகள் எல்லாம் விசாரிக்கும் போது, ஏதோ ஒரு விதத்துல நன்மை செய்யும் போது நமக்கும் நன்மை செய்ய தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதலால் தேவனுக்கு பயந்து வாழ நாம் கற்றுக்கொள்வோம், பயந்து நன்மை செய்வோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம் அப்பா, எகிப்தின் மருத்துவச்சிகள் தேவனாய கர்த்தரே உமக்கு பயந்து அவர்கள் பார்வோனுடைய ஆலோசனைய நிறைவேற்றாத போது நீங்க அவர்களுக்கு நன்மை செய்தீங்க. எவ்வளோ ஒரு அன்புப்பா ராஜா, நாங்களும் கூட எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நன்மை செய்கிறவர்களாகவே காணப்படணும். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்மை ஆராதிக்கிறவங்களுக்கு, உம்மை சேவிக்கிறவர்களுக்கு, உம்முடைய ஊழியர்களுக்கு, ஐயா எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும், தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நாங்க என்ன செய்யணும், அதை யோசிக்கிறவர்களாய் நாங்க காணப்படும் போது எங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை உண்டாகும்படி செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய இரக்கங்களை இந்த நாளிலே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.